ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளும் இன்னைக்கு சிவபெருமான ஹனுமான் கருப்பசாமி மூணு பேரும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆபத்திலிருந்து தீர்க்கறதுக்கு என்ன எடுத்தாங்க தெரியுமா? அதுதான் ஐயப்பன் சிலை. அந்த ஐயப்பன் சிலைக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிவபெருமான் வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. குழந்தைகளா, வர 27ஆம் தேதி ஐயப்ப கோயிலில் மண்டல பூஜை நடக்குது. அதுக்கெல்லாம் நம்ம போயாகணும். அதுக்காக நம்ம இங்கே ஒரு ஐயப்ப பூஜை பண்ணணும். அதுக்கு நம்ம ஐயப்ப சிலை வேணும் இல்லையா? சூப்பர்மானே, நம்ம ஊரில் தான் ஐயப்ப சாமி சிலையே இல்லை, கோயிலும் இல்லை, எங்கே போகிறது? குழந்தைகளா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஐயப்ப கோயில் வரகவிள காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் நம்ம பூஜை பண்ணலாம், வாங்க. எல்லாரும் போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கும்போதே திடீர்னு சக்திமான் பறந்து வந்தார். சூப்பர்மானே, சூப்பர்மானே, அந்த ஐயப்பன் கோயிலுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். அந்த பல்லரி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அந்த ஐயப்பன் கோயில் நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கருப்பு சக்திமான் நமக்கு எதிராக திரும்பிட்டான், அவனையும் அழிச்சாகணும். யாரும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நம்ம அந்த வரகு மலை காட்டுக்குள்ள இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு பூஜை பண்றோம். நம்ம உடனே அங்க போலாம், வாங்க. நீங்க என்ன பண்ணினாலும் இன்னைக்கு ஐயப்பனுக்கு உங்களால பூஜை பண்ண முடியாது. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிட்டேன். ஏ கருப்பு சக்திமான், நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். கருப்புசாமி வாங்க, உடனே நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போலாம். முட்டக்கண்ணி, இங்க பாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஐயப்பன் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம எக்காரணத்து கொண்டு அந்த ஐயப்ப சிலையை மட்டும் எடுக்க விடவே கூடாது. சிவபெருமானும் கருப்பசாமி ஐயப்பன் கோயிலுக்கு போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும், ஐயப்பன் கோயிலே இடிஞ்சு கிடக்குது. என்னது, ஐயப்பன் கோயிலே இடிஞ்சு கிடக்குது? கருப்பசாமி இங்க பாருங்க. ஏ கருப்பு சக்திமான், நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன். என்னது, ஐயப்பன் கோயிலே அடிச்சிட்டாங்களா? கடவுளே, இது எப்படிதான் நடந்துச்சு? ஐயப்பன் சிலை இருக்கும்ல, நான் போய் ஐயப்பன் சிலையை தூக்கிட்டோனே. ஹனுமான் உள்ள போய் ஐயப்பன் சிலை இருக்கான்னு பார்த்தாரு, அங்க இல்ல. சிவபெருமானே, கோயில் கருவறையில் இருந்து ஐயப்பன் சிலையை காணோம். நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் மகாகாளிய வர சொல்லுங்க. சரி ஹனுமான், நான் இப்பவே வர சொல்றேன். அந்த சர்வ சக்தி கொண்ட அந்த மகாகாளியே வாங்க. சிவபெருமானே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அந்த சிலையை சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம். இந்த கோயில் சாதாரணமா கட்டப்படல, ஆகம விதிப்படி கட்டப்பட்டிருக்கு. அப்படி கட்டப்பட்ட கோயில் சிலை யாருனாலும் வெளியில் தூக்கிட்டு போக முடியாது. இந்த கோயில் சுத்தா சிலை இருக்கு, நான் போய் கண்டுபிடிக்கிறேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அனுமான் ஒன்று சொன்னாரு. சூப்பர்மானே, என் காலை யாரோ பிடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது, சீக்கிரம் பாருங்க. கீழே குமிஞ்சு பார்த்தா அந்த பூசாரியம்மா கோயில் கடியில அப்படியே நசுங்கிட்டாங்க. பூசாரியம்மா, சிவபெருமானே இங்க பாருங்க, கோயில் கடியில பூசாரியம்மா மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நல்லா போய் உயிர் இருக்கு, சீக்கிரம் இவங்களை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அனுமான், நீ அந்த பக்கம் பிடிச்சி இல்லை, நான் இந்த சைடு பிடிச்சி இருக்கிறேன், இந்த பூசாரியம்மாவை காப்பாத்தி ஆகணும். இழுங்க ஹனுமான், அப்படி இந்த சைடு இழு. பூசாரியம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இழுத்துறேன். கருப்பசாமி, எங்கனால இழுக்க முடியல, இந்த கோயில அப்படியே தூக்குங்க. சிவபெருமானே, கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். கோயில் அப்படியே தூக்குனாங்க. பூசாரியம்மா அப்படியே வெளியெடுத்தாங்க. பூசாரியம்மா, பூசாரியம்மா எந்திரிங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவங்க ரொம்ப மயக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிவபெருமானே இருங்க, நான் அந்த மயக்கம் தெரியறதுக்கான மந்திரத்தை நீரை போடுறேன். மகாகாளி அந்த மயக்கம் தெரியறதுக்கான மருந்தை போட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரிஞ்சிருச்சு. சிவபெருமானே, சிவபெருமானே சீக்கிரமா இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க பூசாரியம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் இந்த கோயிலில் பல வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். திடீர்னு நேற்று வந்து கருப்பு சக்திமான் வந்து இந்த கோயில் இடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் சிலையை இடிக்க வந்தான். நான் அந்த சிலையை காப்பாற்ற முயற்சி பண்ணேன். ஆனால் என்னை இந்த கோயில் கடையில் மாட்ட வச்சுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வடக்கு திசை நோக்கி போயிட்டான். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த கோயிலில் மண்டல பூஜை நடக்க போகுது. அதுக்குள்ளே அந்த சிலையை கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வாங்க, இல்லைனா அந்த உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு வாங்கிட்டாங்க. பூசாரியம்மா, பூசாரியம்மா வாங்கிட்டாங்க. எல்லாரும் கவனமாக கேளுங்க, நம்ம ஐயப்ப சிலையை கண்டுபிடிக்க அந்த வடக்கு திசை நோக்கி போகலாம். அங்கேருந்து கிளம்பி வடக்கு திசை நோக்கி மூணு பேரும் போனாங்க. நேரத்தில் தான் அந்த கண்ணி வந்தா. ஏ பல்லருக்கு, நல்லா நடிச்சிட்ட, நடிச்சது போது எந்திரி, அவங்க அவனை ஏமாந்துட்டாங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க நான் வடக்கு திசை நோக்கி அனுப்பிட்டேன். இனிமேட்டு அவங்க கருப்பு சக்திமான்ட்ட மூணு பேருமே மாட்ட போறாங்க. அதுக்குள்ள அந்த சிலையை எப்படியாவது ஒளிச்சு வச்சாகணும். இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. நம்ம ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் மொட்டக்கண்ணி, நம்ம ஆள் ஒருத்தர் அவங்க கொடுத்தா இருக்கான் அவங்களுக்கு ஆபத்து தரதுக்காக. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோயிலுக்கு சக்திமானே வந்துட்டாரு. எங்க போவானுங்க, கோயில இடிஞ்சு கிடக்கு சிலையை காணும். அப்ப நிச்சயமா அந்த சிலையை தேடிதான் போவாங்க. நம்ம இந்த பக்கம் போலாம். இது நிச்சயமா அந்த கருப்பு சக்திமானோட வேலை தான். இதுக்கிட்ட இருந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த கோயில் தான் நமக்கு உதவணும். ஏ கோயிலே, எனக்கு உதவி செய்ய. அந்த நேரத்துல தான் அந்த ஐயப்பன் கோயிலே பேசிச்சு. சக்திமான், அந்த சிலையை தேடி எல்லாருமே வடக்கு திசை நோக்கி போயிட்டு இருக்காங்க, சீக்கிரம் நீ பின்னாடியே போ. சரி சரி கோயிலே, நான் இப்பவே போறேன். வாங்க வாங்க, இந்த பக்கம் தானே வரப்போறீங்க, இந்த குழியை உங்களுக்காக தான் வெட்டி வச்சிருக்கேன்.
குழிய வெட்டி குழி தெரியாத மாதிரி அது மேல குப்பைகள் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். இங்க மூணு பேர் இந்த இடத்த காஸ் பண்ணி வரும்போது இந்த கைத்துல பட்டுட்டு முடிந்த குறிக்கோள் விழுந்துருவீங்க. அந்த கருப்பு சத்தியமான அங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த சிவபெருமான் வந்தாரு. சிவபெருமான் வேகமா தொலைவிட்டு போறதுக்கு முன்னாடி வந்து தம்முன்னு கயிறு தட்டிட்டு கீழே விழுந்துட்டாரு. சிவபெருமானுக்கு ஏதோ ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்ட கருப்பு சாமி அனுமானும் வேகமா ஒடியாந்து அவங்களும் கயிறு தட்டிட்டு தம்முனு கீழே விழுந்துட்டாங்க. இந்த மூணு பேரும் அந்த குழிக்குள்ள விழுகிறத அந்த கருப்பு சத்தியமான் புதற்குள்ள ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தோம். அநியாயமா நான் வெட்டி வச்ச குழியில வந்து மாட்டிக்கிட்டீங்க. இந்த குழியை விட்டு உங்களால எந்திரிக்கவே முடியாது. இதுல ஆழகால பச வச்சிருக்கேன். ஐயோ கருப்புசாமி, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. கீழே ஈரமான மண் தரை இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படியே எல்லாரும் முழுக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சத்தியமான் போயிட்டான். இவங்க மாட்டிக்கிட்டது தெரிஞ்சு ஹல்க் வந்தாரு. கருப்புசாமி ஹனுமான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் இருக்க உங்களை வெளியெடுக்கிறேன். அந்த ஹல்க் தான் கையில கயிறை கட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு இருந்தான். ஒழுங்கா விட்டு போய் சண்டை போடுவாங்க. நடந்துச்சு அப்பதான் தெரியுது கருப்பு சத்தியமான சிவப்பு சத்தியமான ரெண்டு பேருமே கெட்டவங்க தான். அதுக்கப்புறம் ஹல்க டம்முன்னு அடிச்சிட்டாங்க. உங்களை இந்த காட்டுக்குள்ள வர வைக்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான் இது. சூப்பர்மானே, என்னால முடியல, என்ன மன்னிச்சிடுங்க. சக்திமான் அந்த ஹல்க் அப்படியே இழுத்துட்டு போயிட்டான். நல்ல வேலை செஞ்சீங்க சக்திமான், இனிமேட்டு இந்த மூணு பேத்தை யாருனாலையும் காப்பாத்தவே முடியாது. இதுக்கு மேல வரியே இல்லையா? அந்த கருமை நிற ஐயப்ப சிலையே எப்படியாவது என் கண்ணு முன்னாடி தோன்று. என்ன சொல்றீங்க சூப்பர்மானே, அந்த ஐயப்பன் சிலை கருப்பா இருக்குமா? அந்த சிலையை நான் பார்த்தேன். என்ன சொல்ற கருப்புசாமி, எங்க பாத்தீங்க? சூப்பர்மானே, அந்த பூசாரி அம்மா காப்பாத்துறதுக்கு நீங்க கோயிலை தூக்க சொன்னீங்கல்ல, நான் அந்த கோயிலை தூக்கும் போது அந்த கோயிலுக்கு அடியில தான் அந்த கருப்பு சிலை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி அந்த கோயிலுக்கு அடியில தான் அந்த சிலை இருக்கு. கடம்பா வாடா. கிளம்பி கோயில்கிட்ட வந்துச்சு. இந்த கோயில தூக்குறதுக்கு யானை ரொம்ப நேரம் முயற்சி பண்ணுச்சு. நண்பர்களே வாங்க, என்னால தூக்க முடியல. இந்த கடம்பை கூப்பிட்டதால வேற வேற விலங்குகள் வேற வேற திசையில இருந்து வந்துச்சு. நண்பர்களே வாங்க, இந்த கோயில தூக்கணும், இந்த கோயில் கடியில தான் சிலை இருக்கு. இந்த கோயிலோட எல்லா பக்கமும் எல்லா விலங்குகளும் போய் தூக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே தூக்குறாங்க. தூக்கி அப்படியே நகர்த்தி வச்சுட்டாங்க. கோயில் கடியில் தான் சிவபெருமான் சிலை இருக்குன்னு சொன்னாரு, கண்டிப்பா இங்க எங்காதான் இருக்கும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் பறச்சு பாருங்க. அங்கிருந்த மாடு தான் கொம்பு வச்சு எல்லா பக்கம் தோண்டி பாக்குது. இந்த நேரத்துல தான் பட்டாசு பூதம் வந்து சேர்ந்தாங்க. யாரும் கவலைப்படாதீங்க, என்னோட பட்டாசு நான் கொளுத்தி போடுறேன். எவ்வளவு ஆழமா இருந்தாலும் சிலையை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறான். அந்த பட்டாசுகள்லாம் ஒன்னொன்னா வெடிக்குது. விடியெல்லாம் வச்சிருச்சு, பாதி மணெல்லாம் வெளில வந்துருச்சு, சீக்கிரம் சிலையை தொலைவுங்க வாங்க. இந்த பட்டாசு பூதம் போய் ஒரு இடத்துல தோன்றாங்க. கடைசியா பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. டேய் கடம்பா, இங்க போற ஐயப்பன் மூஞ்சி தெரியுது, இது கண்டிப்பா ஐயப்பனோட சிலையா தான் இருக்கும், சீக்கிரம் தோண்டா. இந்த கடம்பா போய் அந்த சிலையை ஃபுல்லா தோண்டிட்டு இருந்தான். சாமியே, சரணமையப்பா, கடம்பா இது ஐயப்பன் தான், இதை தூக்கி நிப்பாட்டு. ஐயப்ப சிலையை பார்த்தவொடனே அந்த மாடு எல்லாம் சுத்தி வந்து நின்றுச்சு. ஐயப்பா உங்க காலில் விழுந்து வணங்குறேன். டே கடம்பா, சீக்கிரமா போய் ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வாடா, ஐயப்ப மேல ஃபுல்லா மண்ணா இருக்கு, கழுவிடணும். இந்த
நேரத்துல தான் அந்த சிலையே பேசுது. கடம்பா, என்னை பூமியிலிருந்து நீ எடுத்திருக்க, உனக்கு நான் ஒரு வரம் தரேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஐயப்ப சாமி, நீங்களா? சிலையே பேசுதா? ஐயப்ப சாமி, உங்களை நான் வணங்குறேன். சரி சரி, எனக்கு வரம் என்னன்னா, சிவபெருமான் ஆபத்தில் இருக்காங்க, அவங்களை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க, எனக்கு அதுவே போதும். அந்த ஐயப்பனே அங்கிருந்து கிளம்பி சிவபெருமானை நோக்கி போனாரு. உங்களுக்காக நான் இருக்கிறேன். அந்த ஐயப்பனே கைத்தை கட்டி இழுக்கிறாரு. இழுத்தவனே மூணு பேர் வெளிவந்துடுறாங்க. ஐயப்ப சாமியே, உங்களை நான் வணங்குறோம், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. ஐயப்பா, நாங்கள் உங்களுக்கு முறையாக செய்ய வேண்டிய பூஜை செய்கிறோம். அப்படியாகட்டும். ஐயப்ப சாமி போய் முதல்ல போய் பல்லறிக்கையை அழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவப்பு சத்தியமான் கருப்பு சத்தியமான் ரெண்டு பேர்த்தையும் போய் ஒரே நேரத்தில் அழிக்கிறாங்க. என்னை விட்டுடு ஐயப்பா, என்னை விட்டுடு. கருப்பு சாமி அந்த ஐயப்ப சிலையை தூக்கிட்டு ஊருக்குள்ளேயே வந்துட்டாரு. ஐயப்ப சாமி பூஜை ஆரம்பம்.